ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அலகியலம் சேனல். உங்களோட நான் சதாம் பேசியிருக்கிறேன். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி. ஆன் தி வே டு ஊட்டி. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா பைக் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஊட்டி போயிருக்கோம், பட் ஜியா குட்டியோட இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறோம். ஸோ ஒன் டேயில் ஊட்டி வந்து நார்மலாக எங்கெங்கே கவர் பண்ண முடியுமோ அதுதான் இந்த லாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாந்தரான குரங்கு. ஸோ ஊட்டிக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய குரங்கு வந்து பார்க்க முடியும். ஸோ குரங்கு பார்க்கும் போதெல்லாம் அவள் வேறு லெவல் இன்த்துவாயிட்டா, பார்த்து பாந்தரா பாந்தரான்ட்டு கத்திட்டே வந்துட்டு இருந்தா. அண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணான். அண்டு இதை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபேமிலி கூப்பிட்டு பைக்கில் ரோட் ட்ரிப் போகிறது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்டு நான் இப்போ பிளான் பண்ணியிருக்க மந்த் இது பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில். ஸோ இந்த பூஜா ஹாலிடேஸில் தான் நான் வந்து போயிருந்தேன். கிளைமேட்டு அல்டிமேட், வேறு லெவலில் இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்டு இப்போது நம்ம அந்த பைக் ட்ராவலில் போகும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் வெரி நார்மலாக தான் இருந்துச்சு, பட் மேலே குன்னூர் தாண்டி மேலே போகும்போது வந்து வேறு லெவல், செம்மையான கிளைமேட்டு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் டேயில் போயிட்டு வர மாதிரி, பட் கிளம்புனதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 9:00 தான் நான் 7:00 கிளம்பினாலும் பிளான் பண்ணால், நம்ம மிஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா 9:30 தான் கிளம்புனாங்க. ஸோ பரவாயில்ல சார், பிளான் போட்டாச்சு, நீ வந்து பேக்கடி கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 12:00 பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஊட்டி மெயினுக்கு வந்து டவுன் நாங்கள் வந்து ரீச் பண்ணியாச்சு. சீரியஸாக ரோட் ட்ரிப் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்டு டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோக்கா இல்லை, ஏன்னா வந்து டோட்டல் 4 days லீவில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே லீவ் சனிக்கிழமை டேட்டு 20ஆம் தேதி நினைக்கிறேன், 21 அக்டோபர் சாட்டர்டே வந்து பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். க்ரௌடு அவ்வளோக்கா இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் வீட்லேயே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நான், ஒய்ஃபு, பாப்பா, 3 பேரும் பைக்கில், என்னோடய பைக்கில் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எத்தனை வாட்டி ஊட்டி போனாலும் சலிக்காத இடங்க அது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவிட்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் இல்லாட்டி ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஊட்டி, கோத்தகிரி, கொடநாடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி சும்மாவது போயிட்டு வருவோம். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அண்ட் கோவிட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, ஒரே ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து ஜியா பாப்பா கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக வீட்டில் இருந்து, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா 80 kilometers வருது. வீட்டிலேருந்து 80 kilometers தான் எக்ஸாக்டாக வந்துச்சு. அண்டு ஊட்டி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 36 ஹேர்பின் பெண்டு எக்ஸாக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், நாங்கள் வந்து 500 பெட்ரோல் போட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். தேவையில்லாமல் தண்டத்துக்கு 1000 போச்சு. எதனால் பார்த்திங்கன்னா, ஊட்டியில் மஸ்ட்டாக 2 பேர் போனீங்கன்னா 2 பேருமே ஹெல்மெட் போடணும். ஸோ இந்த ஒரு விஷயம் தெரியாமல் அங்கே நம்ம மாட்டி போகிற வழியிலே பார்த்திங்கன்னா 1000 ஃபைனு, பின்னாடி உட்காந்துருக்கவங்க ஹெல்மெட் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஊட்டி எதை பிளான் பண்ணி போகிறீங்கன்னா மறக்காமல் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து தேவையில்லாமல் 1000 rupees ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும், அதாவது நான் கட்டின மாதிரி. அண்ட் புதுசாக கார் ஓட்டி பழகிருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெல் ட்ரெயின்டு டிரைவரை வந்து கூடவே வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு சில பெண்டெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். ஸோ நீங்கள் ட்ரெயின் ஆகணுன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மருத்துவமனை, ஆனைக்கட்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லனால ஓட்டி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊட்டி போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ குன்னூர் க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ குன்னூர் க்ராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பைசன் ஒன்று பார்த்தோம், காட்டெருமை. ஸோ அந்த அதையும் பார்த்துட்டு அண்டு வர வழியில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ள இறங்க முடியல, சும்மா நின்று அங்கேயும் கொஞ்சம் வியூலாம் பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து நடை கட்டியாச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஊட்டியில் எங்கெங்கே போனோம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நாங்கள் போயிருக்கிற மொத்தம் 3 places. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பொட்டானிக்கல் கார்டன், ரொம்ப 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 காமனான பிளேஸ் இது. பொட்டானிக்கல் கார்டனில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கார்டன் ஒரு பெரிய கார்டன் அவ்வளோதான், பட் வந்து வருஷத்தில் ஒரு டைம் அங்கே வந்து ஃப்ளவர் ஷோ போடுவாங்க. ஃப்ளவர் ஷோ போட்டால் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லாருக்கும், தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியாவிலே எல்லாத்துக்குமே தெரியும். அண்டு அவ்வளோ செம்மையாக இருக்கும் அந்த ஃப்ளவர் ஷோ. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி டிக்கெட் வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனு. ஸோ 10 rupees நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு மெயினாக ஈட்டரிஸ் வந்து உள்ளே வந்து அலௌடு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் அண்டு மக்காச்சோளம் இந்த கல்ல எல்லாமே உங்களுக்கு வித்துட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே வாங்கிட்டு போய்க்கலாம், பட்டு
எக்கச்சக்கமான ரேட் சொல்கிறாங்க. 10 ரூபா கல்லையே வந்து 40 ரூபா சொல்கிறாங்க ஒரு சின்ன பவுலில். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டு பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 ஏக்கர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக, ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளவர் ஷோ போடும்போது இது வேறு லெவலில் களை கட்டும். அண்டு முன்ன விசிட் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போது வந்து நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லோப் இருக்கிறியா, அந்த டோட்டல் லேண்ட்ஸ்கேப் இருக்கிற ஏரியாவில் வந்து உள்ளே அலோடு இல்லை. இந்த ஜேஜே பில்லர் இருக்கும் இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜேஜே பில்லர்கிட்டலாம் போய் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். பட் இப்போ வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து யாரும் உள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது. அண்டு ஃபேமிலி கிட்ஸோடு வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஊட்டி வந்து வேறு லெவல் தரமான வெக்கேஷன் பிளேஸு. வேறு வேறு இடத்துலேருந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் வந்து தொட்டபெட்டா கீழே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து இன்னொரு 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் தொட்டபெட்டா பீக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அங்கே போகிறதா தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓவரால் டோட்டல் கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன குப்பை கூட பார்க்க முடியாது, ஏன்னா வந்து டோட்டல் ஊட்டியே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏரியா தான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்பாட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மினியேச்சர் ஆஃப் இந்தியா மேப் பார்த்திங்கன்னா அப்படியே கார்டன் செட்டப்பில் பண்ணியிருப்பாங்க. அண்டு தமிழ்நாடோட கவர்மெண்ட் சிம்பிள் அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கார்டனை சுற்றி வந்து இருக்கும். ஸோ வந்து வேர்த்து தான், நீங்கள் 10 ரூபீஸ் கொடுத்து ஃபேமிலியோடு வந்து நீங்கள் வீக்கெண்டு ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேர்த்து, ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் இந்த ஊட்டி இந்த இடத்துக்குலாம் சுற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோவை நீங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நார்மல் டைமில் பொட்டானிக்கல் கார்டன் விசிட் பண்ணுறதே வேர்த்தி தான். பட் அதுவும் நீங்கள் வந்து ஃப்ளவர் ஷோ இருக்கும்போது நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் அந்த டைமில். ஆல்மோஸ்ட் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மொத்தமாக சுற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக 2-2.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ நம்ம 1 டே பிளான்னால டக்குன்னு விசிட் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ கார்டன்லேருந்து நம்ம வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய எக்கச்சக்கமான இடம் இருக்கும். அதுலேயும் மெயினாக நீங்கள் போகும்போது கார்டனில் வெளியே வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் கடை அது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இந்த ஸ்வெட்டர் இந்த மஃப்ளர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்ப வந்து ரீசனலாக இருக்குது. அண்ட் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. மறக்காமல் அந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடத்துலருந்து ரொம்ப பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஊட்டி லேக் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஊட்டி லேக் ஒரு சின்ன விசிட் ஒன்று போட்டாச்சு. அண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஊட்டி லேக்கு 10 ரூபீஸ் பர் பர்சன் சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நீங்கள் தனித்தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஊட்டி லேக்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம க்ரௌடடாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் வந்து பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நல்லாயிருக்கும் ஓவரால். அந்த ஊட்டி லேக்கும் வந்து நல்லா தான் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் அது எல்லாமே இப்போ கோயம்புத்தூர்லேயே வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக போகிற இடம் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வச்சு மிகப்பெரிய ஹையஸ்ட் பீக் உள்ள மவுண்டெயின் தொட்டபெட்டா. தொட்டபெட்டானா வந்து ஆக்சுவலி ஒரு படுகா லாங்குவேஜ், அது பெரிய மலை, அதை தான் வந்து தொட்டபெட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக நம்ம ஊட்டி லேக்கோ இல்லாட்டி பொட்டானிக்கல் கார்டன் இந்த இடத்துலேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தொட்டபெட்டா பீக்குக்கு நீங்கள் வந்து வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ தொட்டபெட்டாக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க்கிங்க்கு வந்து இடம் கொடுத்துருப்பாங்க. அண்டு ரொம்ப வந்து நீங்கள் வந்து பீக் ஹாஸில் வரும்போது பார்க்கிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பட் நாங்கள் வந்திருக்க டைமில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே 2-வீலர் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். அண்ட் இதுக்கு முன்னாடி போகும்போது தொட்டபெட்டா ஆக்சுவலாக வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயின் விசிட் பண்ணுற ரீசனே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு டெலஸ்கோப் ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம டெலஸ்கோப் வியூவில் வந்து சுற்றி இருக்கிற ஏரியா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் அங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது உள்ளேயே. பட் நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் ஊட்டியிலே நீங்கள் வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஃபுட் நல்லாயிருக்கும். பட் இங்கே அவ்வளோக்கா சொல்லிக்கிற மாதிரி இல்லை.
தென் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா சுற்றி உங்களுக்கு நிறைய இந்த ஃபோட்டோஸ் இமீடியட் ஃபோட்டோஸ் ஸ்டில் கேமராஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸ்டில் ஃபோட்டோஸு அதை நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஏன்னா அது நல்லாயிருக்கும். அது போனதுக்கு 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நல்ல வியூ பாயிண்ட்டாக நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் நின்னுக்கோங்க. ஒரு மாதம் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பஞ்சமே இருக்காது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இந்த இடத்த சுற்றியும் இருக்குது. அண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகிறதே வந்து டெலஸ்கோப் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் போகும்போது மேலே டெலஸ்கோப் ஹவுஸு, அதுலேருந்து பார்த்தா வந்து நிறைய வியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபாரஸ்ட் வியூ, அந்த பக்கம் வந்து மைசூர் வியூ எல்லாமே தெரியும். பட் நம்ம போன டைமில் பார்த்தீங்கன்னா டெம்பரரி க்ளோஸ்டுன்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. பட் மேலே இருந்து நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வச்சு ஹையஸ்டான மவுண்டைன் தொட்டபெட்டா, ஊட்டி தொட்டபெட்டா பீக்கில் இருந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல், அதை ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டோம். அண்ட் கீழேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடம் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது, ஷாப்பிங்கும் இங்கேயும் கொஞ்சம் ப்ளேசஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வர்த்தான ஒரு விசிட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8600 அடிக்கு மேலே நம்ம நின்று பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் பீக். ஊட்டியில் வச்சு பெரிய மலையும் இது தான், தமிழ்நாட்டில் வச்சு பெரிய மவுண்டெயினும் இது தான். அண்டு எனக்கு இன்னொரு பெரிய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணுன்ற எனக்கு ஆசை. பட் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து போனது கிடையாது. நீங்கள் யாராச்சும் வீடியோ பார்க்குற யாராச்சும் நீங்கள் வந்து ஊட்டி ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்ததுக்கு 3 பிளேசஸ் வந்து விசிட் பண்ணியாச்சு, இங்கேயும் வந்து லஞ்சும் முடிச்சாச்சு. ஸோ இப்போது வந்து திரும்பி கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மணி இப்போ வந்து 3:45. ஸோ இங்கே கொஞ்சம் லைட்டாக மெதுவாக கீழே கிளம்புனாலே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிடலாம். நல்லா கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊட்டி வழியாக போகாமல் கோத்தகிரி வழியாக நாங்கள் போக போகிறோம். ஸோ கோத்தகிரி வியூ வந்து வியூ அண்ட் கிளைமேட் வந்து அல்டிமேட்டுங்க. ஊட்டியோட இதுதான் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு, மொத்தமாக பார்த்திங்கன்னா கீழே வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரியல, அந்த அளவுக்கு வந்து வெள்ளையாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. அண்ட் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு பைக் ரைடை வந்து நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஃபைனலி வீடியோட எண்டுக்கே நம்ம வந்தாச்சு. அண்ட் ஒரே நாளில் காமன் பிளேசஸ் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், லேக்கு, தொட்டபெட்டா பீக்கு அண்ட் போரோலியில் டீ பார்க்கு, இதெல்லாமே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இஸ் டாட்டா பை ஃப்ரம் சதாம் சடு. டேக் கேர்.